நடன கலைஞர் ஜானி மாஸ்டர் மீது பாலியல் புகார். இவர் கைது செய்ய வாய்ப்பு உள்ளதா? தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் தனுஷின் மாரி 2 படத்தில் ரவுடி பேபி, பட்டாஸ் மற்றும் படத்தில் சில் ப்ரோ, திருச்சிற்றம்பலம் படத்தின் மேகம் கருக்காதா, விஜயின் பீஸ்ட் படத்தில் அரபிக்குத்து, ஜெயிலர் படத்தில் காவாலா உட்பட பல சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு நடனம் அமைத்துள்ளார். மேகம் கருக்காதா பாடலுக்காக அவருக்கு சமீபத்தில் தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டது. அவர் மீது அவர் குழுவில் பணிபுரியும் 21 வயது பெண் நடன கலைஞர் ஹைதராபாத் ராய் துர்கம் போலீஸில் பாலியல் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் படப்பிடிப்புக்காக சென்னை, மும்பை என சென்ற இடங்களிலும் ஹைதராபாத்தில் உள்ள தனது வீட்டில் வைத்தும் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் செய்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தான் மலையாள சினிமாவில் அப்படி ஹேமா கமிட்டி அமைத்து அதில் பல நடிகர்கள் மீது பாலியல் புகாரும் பல நடிகைகள் முன்வைத்தனர். தற்பொழுது இந்த ஒரு விவகாரம் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.